ಶ್ರೀಮದೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮದೆ ಶ್ರೀ ಹೇಮಾಂತ ಮಹಾದೇಶಗಾಯ ನಮಃ. ಅಡಿಯನ್ ಊರುಪಟ್ಟೂರ್ ಸೌಂದರರಾಜನ್ பேசுறேன். அடியனை பற்றி அடியனே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை நினைக்கிறேன். அடியனுடைய புஸ்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 புஸ்தகங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கடைசியாக திவதேச வீரங்கள் 3 வால்யூம், அதுக்கப்புறம் சம்பாஷணா குரூப்பு, அப்புறம் யூடியூப்பு, இதெல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பா. அடியனை பற்றி ஓரளவு தெரிஞ்சிட்ருப்பா. அடியன் இங்கே முக்கியமான விஷயம், அடியனுடைய அவருடைய பிரார்த்தனைக்கு என்னென்னா, அடியனுடைய முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போது நம்ம சம்பிரதாயத்தில், தேசிக சம்பிரதாயத்தில் ஒரு அவேக்கணிக்கு வந்திருக்கு, ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு. இது இந்த புத்துணர்ச்சி அப்படிங்கிறது, இது ஒரு சாத்வீகமான ஒரு உணர்ச்சி. இதில் ரயஸ் தமஸ் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது, இருக்கு இதில் வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, ஸ்ரீ உபயவே அனந்த பத்மநாபாச்சார சுவாமி. அவரை பற்றி அடிகள் சொல்கிறது எப்படின்னா, சூரியனை பற்றி இதுதான் சூரியன் யாராவது சொல்லி யாராவது நோட்டீஸ் கொண்டாடும் அந்த மாதிரி, பூர்ண சந்திரனை காமிச்சு இதுதான் சந்திரன் பா அப்படின்னு யாராவது ரிலீஸ் பண்ணாலும் அந்த மாதிரி, அந்த சுவாமியை பற்றி தெரியாதவா நம்ம சம்பிரதாயத்தில் இருக்க முடியாது. வைஷ்ணவ சமுதாயத்தில் சொல்கிறனா, வைஷ்ணவ சமூகத்தில் சொல்கிறனா, தெரியாதவா இருக்க முடியாது. அந்த சுவாமி நம்ம சம்பிரதாயத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டு வர, சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை முத முதல் நாடகமாக அரங்கேற்றினவர் அவர் தான் சுவாமி. கிருஷ்ணராக சபாவில் அரங்கேற்றினார், அதுக்கு நான் போயிருந்தேன். போய் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி போட்டு அவருக்கெல்லாம் நம்ம வந்து அவரை கங்கராஜன் பொண்ணு அவர் சரியாக போச்சு, நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லிட்டு வந்தாச்சு அவ்வளோ தான். அதோட சரி, அந்த மாதிரி தான் பல பேர் என்ன செய்கிறார், அவர் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சார்னா போய் பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கு, ஆச்சரியமாக சரி அப்படின்ட்டு வந்துவிடலாம். சுவாமி அவருடைய சௌலபியம், அதே சமயத்தில் அவருடைய வித்வத்து, அதே சமயத்தில் அவர் எல்லாருடையும் கலந்து பழகிற தன்மை, இதெல்லாம் அடியனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இன்றைக்கி எதேச்சியாக அமைச்சருக்கு திருப்பாவையில் உந்து மதுகளித்தும் பாசுரம், உந்து மதுகளித்தும் ஓடாத தோழ்மலிங்கிற பாசுரம் இன்றைக்கி எதேச்சியாக அமைஞ்சிருக்கு. இதை ரெண்டு முறை சேர்க்கணும் அப்படிம்பாங்க இந்த பாசுரத்தை. இதை எதேச்சியாக அமைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, எதேச்சை அப்படிங்கிறதுக்கு பெரியவனை என்ன சொல்கிறான், எதேச்சியாக வந்தது அப்படின்னா, அது அன்றைக்கி பகவான் அப்படிங்கிறவன், நீ ஒன்றும் நினச்சிட்டு போயிருக்க மாட்டேன், நீ இப்படி தான் நடக்கும்னு நினச்சிட்டு போயிருக்க மாட்டேன், ஆனால் அங்கே நடந்தது நான் எதேச்சியாக நடந்ததுன்னா, அது பகவானுடைய கிருபையாக நடக்கிறது, பகவானுடைய கட்டளையாக நடக்கிறது அப்படிம்பா. அதே மாதிரி அடியன் இன்னைக்கு இந்த சம்பாஷணம் மூலமாக தெரிவிக்கிற ஆரம்பிக்கிற சமயத்தில் எதேச்சையாக 18வது பாசுரம் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு, உந்து முதலளித்த ஓடாத உண்டு முதலளித்தல் ஓடாத தொழில் வலியனுக்கு அப்படிங்கிற பாசுரம். அதில் நப்பின்னாய், நப்பின் நாய் அப்படிங்கிற உடனே நினைச்ச அடியா, நப்பின் நாய்கிற அந்த அந்த திருநாமத்தை கேட்ட உடனே என்ன என்ன வந்து அடியனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அர்த்தங்கள். நப்பின்னை அவள் பின்னை முறுவல் பின்னை, புன்சிரிப்பு முகத்துடன் கூடிய பின்னை அவள், தலைவேள் முறுவல், எப்படி முகத்தில் ஒரு முகத்தில் புருவருவல் புன்முறுவல் புன்வருடைய தடம் தெரியுமா, தடம் துளசி தடம் கொஞ்சம் அந்த மாதிரி தடம் தெரியும், இடையோடும் தட தடவென்று மின்னுகிற எடையோடுகிற இரண்டு கண்கள் நப்பின்னைக்கு, இரண்டு கண்ணங்கள், நெற்றி, மூக்கு, வாய், அப்படி ஏழு முருவல் முருவலித்த 7 இடங்களில் முருவல் தெரியணும். இப்படி தடம் மாதிரி, துளசி தடம் மாதிரி 7 இடங்களில் முருவல் கொப்படைக்கும் நப்பின்னை நங்க. இதை நப்பின்னை இதை வந்து அடியன் இன்றைக்கி காலம்பரை அந்த பாசுரத்தை அடியனுடைய பிரம்மாசங்கன் அறிவிக்கிற போது அடியனுக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது அனந்த பத்மநாத் பாபாச்சார சுவாமி தான் ஞாபகத்துக்கு வந்தார். அவருடைய திருவுருவம் என் கண்ணில் உடனே வந்தது. அது இது வந்து ஏச்சி அதேச்சியாக இருந்தது. இவ்வளவு அடியன் எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் நம்ம சம்பிரதாயத்துக்காக, தேசிய சம்பிரதாயத்துக்காக, சுவாமி தேசியனுடைய ஸ்ரீ சுக்திகள், சுவாமி தேசியனுடைய அந்த அவருடைய தேசிய பிரபந்தங்கள், அவர் எங்கெங்கே வந்து அர்ச்சா பூமியாக எழுந்தொழியிருக்கிறாரோ அந்தந்த இடங்கள்,
இவைகள்லாம் இவைகள்லாம் கூப்பிடாமலேயே அந்தந்த இடத்துக்கு போய் அந்தந்த இடங்களை மங்கள சாசனம் பண்ணி அங்கங்கே இருக்கிற வாழ்க்கை இருக்கு வாழ்க்கை உபன்யாசங்களை பண்ணி காரஷேமத்தை கேட்குற வாழ்க்கை காரஷேமம் சாதிச்சு இதுக்கு நடுவில் பத்திரிகை தொழில் பத்திரிகை தர்மம் அதை அதை செஞ்சுட்டு இதுக்கு நடுவில் இந்த சரண் அப்படிங்கிறது நடந்துட்டு இதுக்கு நடுவில் யூடியூப்பில் நிறைய சேர்த்துட்டு இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு கைங்கரியங்கள் பண்ணுறார். இவ்வளவு கைங்கரியங்கள் பண்ணுற சுவாமி இப்போ நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு இடம் அது ஆச்சரியமான ஒரு கட்டாவதாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கார். இது சினிமான்னு சொல்லக்கூடாது, கட்டாவதாரம் அடியனுடைய திருப்பாட்டனாருடைய திருநாமம் கட்டாவதாரம், அடியனுடைய தோப்பனார் திருநாமம் தேசிகன். இப்படி அடியனுக்கு இந்த திருவகீந்திரபுரம் ஆவியூர் இந்த இரண்டு தேசங்கள் ஆவியோருங்கிறது அபிமான ஸ்தலமாக வைத்து திருவகீந்திரபுரம் திவ்ய தேச ஸ்தலம், அதே சமயத்தில் சுவாமி தேசிகன் பலகாலம் இருந்து அவருக்கு ஹரிகிரீவன் பிரத்யட்சமாகி அனுகிரகம் பண்ண இடம். இப்படி ஒரு அனுபவ வாயிலாக அடியன் சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் எப்படி சேவா சுவாமி எப்படி சொல்வாரோ அதே போல் அவர் அடியவங்களை மாதிரி படைக்க வச்சுருக்கார். நாங்களும் அவர் அடியவங்களும் அவர் தான் சொல்லிட்டு இருக்கோம் தேசிகன் 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 விட்டோம். அடியவங்களுக்கு வயசாயிருக்கு, அடியனுக்கு இப்போ 85 வயசு அடைக்கிறது, உடம்புல சக்தி இல்லை, செய்யணுங்கிற ஆசை நிறைய இருக்குது ஆனால் உடம்பு இந்த சரீரம் இருக்க சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. ஆனால் நம்முடைய ஆசைகளை எல்லாம் அடியவங்களுடைய ஆசைகளை எல்லாம் ஒவ்வொன்றா பூர்த்தி வைக்கிறதுக்கு அந்த பேரவாவணன் அந்த பெரிய பெருமாள் நம்பெருமாள் இவாளாம் சேர்ந்துட்டு தான் அனந்த பத்மநாபாச்சாரியர் அமைச்சிருக்கார். இவருடைய ஒவ்வொரு செயலும் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏற்றத்தை கொடுக்கறது. இதை எல்லாரும் அவளுக்கு எந்தெந்த அளவில் முடியுமோ அந்த அந்தந்த அளவில் ஆதரிக்கணுங்கிறத என்னுடைய பிரார்த்தனை இது. அந்த பிரார்த்தனைக்காகத்தான் இப்படி நான் அடியேன் இந்த வித்யாபுரத்தை சமர்ச்சிக்கிறேன். அடியேன் இப்போது திருப்பாவை உபன்யாசம் ஆற்றிலே பண்ணிகிட்ருக்கேன். அதில் 9வது பாசுரத்தில் தொமுடி மாடத்து சுட்டும் படுக்கிறிய துகம் கமல துயிலடைமேல் கண்டுபடணுங்கிற பாசுரத்தில் ஆரியன் சொல்கிற போது அதில் எழுப்பப்படுற கோபிகை கிருஷ்ணனுக்கு இருக்கிற நாமியாக போனோம் கிருஷ்ணனுக்கு பரத்தமே படுத்திருந்தாளா அதுக்கு வியாக்கியானம் பண்ணவா என்ன சொல்கிறா கோகுலத்தில் ஒவ்வொரு ஆயுர்வாத பெண்களும் ஒவ்வொரு விதம். அந்த காலத்திலேயே எப்படின்னா 5 பேரும் சொல்கிறார் நல்ல காரியம் நடக்கிற இடத்துல தாங்களாக போய் கலந்துக்கிறவா இருக்கா, நல்ல காரியம் நடக்கிறதெல்லாம் கூப்பிடணும் நம்ம போய் கலந்துக்கணும் அப்படின்றவா இருக்கா. ரெண்டாவது அந்த நல்ல காரியம் முடிகிற சமயத்தில் போய் நிற்கிறதுங்க, ஏதோ ஆரம்பத்தில் நிற்கிற மாதிரி போய் போய் நிற்கிற தலை காட்டுறது. ரெண்டாவது மூணாவது சில பேர் எப்படின்னா கூப்பிட்டதா ஒருவா வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடணும், கூப்பிட்டாலும் சரி எவ்வளோ தூரம் கூப்பிடலை நம்ம போவோம் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு ஒருவா ஒரு மனசு அரைவாறு மனசோட ஒருவா கூப்பிட்டால்தான் ஒருவா. நாலாவது கூப்பிட்டா கூட வரமாட்டேன் சுவாமி எழுதணும் சுவாமி எழுந்துடணும் மாதிரி நடந்துருக்கு எழுந்துடணும் எழுந்துடணும் எழுந்து எத்தனை கூப்பிட்டாலும் சரி பார்க்குறேன் பார்க்குறேன் டைம் இருந்தால் பார்க்குறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டா கூட வரமாட்டேன். நாலாவது அஞ்சாவது எப்படின்னா நல்ல காரியத்தை வந்துடுவேன் வந்துவிட்டு அந்த இடத்துல இடஞ்சல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இந்த பாசுரத்தில் அடிக்கடி இவ்வளோ சொல்லியிருக்கேன், இந்த பாசுரத்தை இவ்வளோ சொல்லிவிட்டு இந்த 9வது பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண் 3வது வகை கூப்பிட்டா தான் வருவான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பாசுரத்தில் அதை எடுத்து இந்த இடத்துல நான் அடியை எடுத்து இங்கே சொல்கிறேன் அப்படின்னாக்க நம்ம மனுஷா இந்த 5 விதம் அடியை சொல்லணும் இல்லையோ, நல்ல காரியம் நடக்கிற இடத்துல தாங்களாக போய் கலந்துக்கிறவா, அது முடிகிற சமயத்தில் போகிறவா, கூப்பிட்டதான் போடுவா, கூப்பிட்டா கூட போக போகாது இருக்கிறவா, அங்கே போய் ரெண்டு இளைஞர் பண்ணுறவா. இந்த 5 இதில் முதல்ல சொன்ன பாருங்க நல்ல காரியம் நடக்கிற இடத்துல நாமளாக போய் கலந்து கொண்டு அந்த மாதிரி நீங்களாம் போய் கலந்து கொண்டு தான் என்னுடைய பிரார்த்தனை. அதுக்காக தான் இந்த பேச்சுக்களை ரெக்கார்ட் பண்ணி பிரார்த்தனை மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். அவர் செய்கிற நல்ல காரியம் அதை உற்சாகப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும் அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும் அவரை அது மாதிரி செய்யணும். அவர் மேலே இந்த மாதிரி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணணும். அதுக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இப்போ இருக்கிற மிடில் ஏஜ் பீப்புள், இப்போ இருக்கிற தனபத்தர்கள், இப்போ இருக்கிற ஆண்டாள் கோஷ்டி மாதஸ்ரீகள் இவெல்லாம் அவரோட ஒன்றா சேர்ந்து ஒத்துழைச்சி இந்த சரண் அப்படிங்கிறது மேலே 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 வித்தியாகி நம்ம தேசிய சம்பிரதாயங்கிறது தேசிய சம்பிரதாயம் அப்படின்னாக்கா இது வந்து அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல
இது யார் யார் வந்து சம்பிரதாயம் தளர்த்திக்கிறாளோ, யாராக இருந்தாலும் அவளும் தேச சம்பிரதாயம் சேர்ந்தவாள் ஆயிடுவா அப்படிங்கிற ஒரு இந்த சுவாமி தேசியுடைய சம்பிரதாயத்தை மேலும் 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 வளர்க்கறதுக்கு அந்த சுவாமிக்கு நம்மளாம் துணையாக இருந்து அவருடைய எல்லா செயல்களும் ஈடுபட்டு அவருக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் ஒரு பிரார்த்தனையாக தேசிய அடியார்கள் தவிர எல்லா ஆசிரியர்களுடைய திருவடிகளில் பணிந்து 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 புன 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 பணிந்து இந்த 85 வயசில் அடியேன் உருப்பட்டு சௌந்தரராஜன் இதை பிரார்த்தனையாக வைக்கிறேன். அடியருடைய பிரார்த்தனை சுவாமி தேசியருடைய கிருபையினால் நிச்சயம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை அது எனக்கு இருக்குது. கவிதாரிகே சும்ஹாய கல்யாணபுர சாரிணே சைவசே வெங்கடேஷா.